வாழியவே. வானமலர்ந்ததனைத்து மலர்ந்திடும் வண்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துளங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துளங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்கள தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே. வானமலர்ந்ததனைத்து மலர்ந்து வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. நன்றி. அடுத்த நிகழ்வாக செல்வி திவேனிகா அவர்களின் வரவேற்பு நடனம் இடம்பெறும்.
ஏ பானுஷா டியூப் தமிழ் எஃப்எம்மின் நிகழ்ச்சி முகாமையாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தடுக்கி விழுந்தால் இணைய வானொலிகள் இணையங்களிலே குவிந்து போயிருக்க எம் தமிழை தடமாற வைக்காமல் எமது இளைய சந்ததி தடைகட்டு போகாமல் நெறிப்படுத்த துடிக்கும் ஒரு பணிப்பாளர் சபை மூலம் புலத்திலிருந்து தமிழின் பலம் கொண்டு தமிழ் இளைஞர் யுவதிகளாகிய நாம் ஒன்று கூடி டியூப் தமிழ் எஃப்எம் எனும் ஒரு குடையின் கீழ் எம் திறமைகளை ஒருங்கிணைத்து இன்று முதல் ஒவ்வொரு தமிழர் இதய வாசல் தட்டி அவர்களின் உணர்வுகளின் ஆழம் வரை தேர்ந்த இசை கொண்டு தரமான நிகழ்ச்சி கொண்டு இதோ புறப்பட்டு வருகின்றோம். காது பத்தி கதவடைப்பு செய்து வந்த வளமை மாற்றி இணைய வானொலியாய் ஒரு புது விதி செய்ய புறப்பட்டு வரும் எங்களை வாழ்த்து வரவேற்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு எம் பணியை ஆரம்பிக்கின்றோம். இவ்வழகிய தருணத்தில் இங்கு நேரில் வருகை தந்து எங்களை ஆசீர்வதித்து உற்சாகம் தரவிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வை சிறப்புற தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் கம்பிகளின் மொழி திரு பிரேம், இயக்குனர் கோபால், வெளியீட்டகம் டியூப் தமிழ் யாழ்ப்பாணம் அவர்களையும் இன்முகத்துடன் வரவேற்று நிற்கின்றோம். அது மட்டுமல்லாமல் முதன்மை அதிதியாக வருகை தந்திருக்கும் கௌரவ திரு நடராயன், துணை தூதுவர் இந்தியா அவர்களையும் இன்முகத்துடன் வரவேற்று நிற்கின்றோம். பிரதம அதிதியாக வந்திருக்கும் கௌரவ திரு சால்ஸ் நிர்மலநாதன், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் இன்முகத்துடன் வரவேற்று நிற்கின்றோம். சிறப்பு அதிதிகள் கௌரவ திரு எம் கே சிவாஜிலிங்கம், வடமாகாண சபை உறுப்பினர் கௌரவ சுந்தரலிங்கம் சுகீர்த்தன், வடமாகாண சபை உறுப்பினர் கௌரவ திரு சிவக்கொழுந்து அகிலதாஸ், யாழ் மாவட்ட சுதந்திர கட்சி அமைப்பாளர் வடமாகாண சபை உறுப்பினர் கௌரவ இம்மானுவேல் ஆனல்ட், வடமாகாண சபை உறுப்பினர் ஆகிய அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்று நிற்கின்றோம். கௌரவ அதிதிகளாக வருகை தந்திருக்கும் திரு அருமைத்துறை அருளானந்த ஜோதி, அகில இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளன நிர்வாக பொதுச் செயலாளர், பருத்தித்துறை உதைப்பந்தாட்ட லீக் செயலாளர் திரு டேனியல் முருகேசு வேதாபரணம், தலைவர் வடமராட்சி உதைப்பந்தாட்டலே திரு பாலகிருஷ்ணன் முகுந்தன், மாவட்ட உதைப்பந்தாட்ட பயிற்றுனர் யாழ்ப்பாணம் திரு எம் டேனிஸ்டன் விஜயகுமார், தலைமை பயிற்றுவிப்பாளர் யாழ் உதைப்பந்தாட்ட அகாடமி திரு சின்மயா மிஷன், யாழ் சின்மயா மிஷன் வதிவிட ஆச்சாரியார் பிரம்மச்சாரி ஜாக்ரத சைத்தன்யா, சர்வமத பேரவை யாழ்ப்பாணம் இவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். அதே வேளையில் சிவஸ்ரீ மனோகர ஸ்ரீ அவர்களையும் அருத்தந்தை ஜெயக்குமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்று நிற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமல்லாமல் மௌவி சுபியான் அவர்களையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். விசேட அதிதிகளாக வருகை தந்திருக்கும் செல்வி ஏ எஸ் பிரண்ணா ஈழத்து நடிகை, என் அஜய் ஈழத்து நடிகர், செல்வி பிரியதர்ஷினி ஸ்ரீபன் ஈழத்து நடிகை மற்றும் லோஜினி ஈழத்து நடிகை அவர்களையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஒவ்வொரு உள்ளங்களையும் இன்முகத்துடன் இருகரம் கூப்பி வரவேற்று நிற்கின்றோம். நன்றி. நன்றி பானுஷா. அடுத்த நிகழ்வாக தலைமை உரையை வழங்குவதற்காக கம்பிகளின் மொழி பிரேம் இயக்குனர் கோபால், வெளியீட்டகம் டியூப் தமிழ் யாழ்ப்பாணம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அதிதிகள் மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அதை தலைமை உரையை ஆற்ற வேண்டிய ஒரு சூழல் அல்ல அந்த கடப்பாடு எனக்கு இருக்கிறதால இந்த உரையை நான் சுருக்கமாக ஆற்றி முடிக்கலாம் என நினைக்கிறேன். காரணம், உதாரணத்துக்கு இங்கே வந்திருக்கிற பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து டியூப் தமிழ் என்றால் என்ன, இல்லை டியூப் தமிழுடைய சேவை என்ன, டியூப் தமிழ் என்ன விஷயத்தை செய்யுது, இல்லை டியூப் தமிழ் இதுவரைக்கும் இந்த தாயகத்தில் என்னத்தை செஞ்சுருக்குதுன்றதெல்லாம் தெரியாது. அது சம்மந்தமாக ஒரு ரெண்டு வரியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். அதை விட இந்த இடத்துல நாங்கள் இந்த எஃப்எம்ஐ தொடக்கிறோம், இல்லை இதுக்கு முன்பு இருந்த பல சேவைகளை செஞ்சுருக்கிறோம், இல்லை நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு ஒரே ஒரு தனி மனிதன் என்று சொல்வதை விட ஒரு இளைஞனுடைய முழு உழைப்பும் புலம்பெயர் தேசத்திலிருந்து தன்னை வரித்தி தான் சம்பாதித்த பணங்களை இங்கிருக்கிற எங்களை போன்று இருக்கின்ற இளைஞர்களை வைத்து அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து தாயகத்திலே அவர்களை வறுமை இல்லாமல் வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்திலே புலத்திலே இருக்கிற டியூப் தமிழ்
நிறுவனத்தினுடைய இயக்குனர் அல்லது ஆரம்பிப்பாளராக இருக்கிற ரவிசங்கரையே சாரும் அவருக்கு இந்த இடத்துல நான் மிக மிக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல என்னோடு கடமையாற்றுகிற சக பணியாளர்கள் சார்பாகவும் அவர்களுக்கு நான் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்தும் அவர் மூலமாக இப்போ கிட்டத்தட்ட எங்களுடைய டியூப் தமிழ் நிறுவனத்திலே 36க்கும் அதிகமான பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள். நான் உட்பட அவருடைய அந்த அவர்களுக்குரிய வேலைவாய்ப்பு கொடுத்தது வந்து உண்மையாகவே அவருடைய அந்த 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 இங்கே வந்து இந்த விஷயங்களை எல்லாம் செய்வது அந்த ஆரம்பிப்பதை விட அந்த பணங்களை வைத்து ரவிசங்கர் என்கின்ற ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை வாழலாம் இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் நிறுத்தி இந்த எங்களை போன்றிருக்கிற இளைஞர்களை ஊக்குவித்து உங்களால் முடியும், நீங்கள் சாதிப்பீர்கள் என்று உற்சாகப்படுத்தி இந்த இடத்திலே இவ்வாறான ஒரு விஷயத்தை செய்வதற்கு அதுவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. வானொலிகளின் இசை இளவரசன் என்ற ஒரு மகுட வாசத்தோடு நாங்கள் வருகிறோம். அனைவருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே எங்களுடைய வானொலி இயங்கும். அதை விட நடுநிலையான ஒரு வானொலியாக நாங்கள் இயங்குவோம். ஏன் இந்த இடத்துல இந்த விருந்தினர்களாக தமிழ் மக்களாக தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லது சினிமா சார்ந்தவர்கள் இல்லை இலக்கியம் சார்ந்தவர்களை நாங்கள் அழைத்தோம் என்றால் அதுக்கு ஒரு உண்மையான ஒரு விளக்கத்தை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறதால் அதுக்காக அரசியலோடு நாங்கள் ஈடுபடவும் இல்லை. அரசியல் எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். மற்ற இலக்கியத்துறையோ அல்லது சினிமா துறையோ போன்றவற்றோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கின்றோம். அது இங்கே இருக்கிற சுதர்சன் ரத்னம் மற்றது மதிசுதா போன்றவர்களுக்கு அது தெரியும் நாங்கள் எந்தளவுக்கு சினிமா துறையோடு சேர்ந்து பயணிக்கின்றோம் என்று. அதே மாதிரி முல்லத்தீபன் வன்னியூர் செந்தூரன் போன்றவர்களுக்கு தெரியும் இலக்கியத்தோடு எங்களுடைய சேவை எவ்வாறு இருக்கிறது அல்லது அந்த வறுமையோடு இருக்கின்ற என்னை போன்று இருக்கின்ற சில எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துகின்ற சில வேலைத்திட்டங்கள் நாங்கள் இருக்கிறோம். அதால் அரசியல்வாதிகளை ஊக்கப்படுத்துகின்ற எந்த வேலைத்திட்டத்திலும் நாங்கள் இல்லை. அதிலையும் ஈடுபடையும் மாட்டோம் கடைசி மட்டும். ஆனால் அவர்களை நேசிக்கிற அளவில் எங்களுடைய நிறுவனம் சார்ந்தும் நான் சார்ந்தும் நாங்கள் இருப்போம். நன்றி வாய்ப்புக்கு வந்து வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அதை விட இன்னொரு விஷயத்தை நன்றி உரை இல்லை எல்லாருக்கும் நன்றி கூற நான் கணப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னென்னா ரவிசங்கராலேயோ இல்லை பிரேம் என்ற ஒரு தனி மனுஷனாலேயோ இந்த விஷயத்தை சாதிக்க முடியாது. அதாவது வந்து எங்களுடைய எஃப்எம்லேயும் சரி இல்லை டியூப் தமிழ் பெஸ்ட்லேயும் சரி இல்லை டியூப் தமிழ்லேயும் சரி எல்லாருமே இளைஞர்களாக இருக்கிறார்கள். அதால் இன்னும் வேகமாக நாங்கள் பயணிப்போம். நீங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் சாதனை அல்லது சாதித்த ஒரு நிறுவனமாக வருவோம். எங்களுடைய சேவையை தொடர்ந்தும் இந்த சினிமாவுக்கும் இந்த இலக்கியத்துக்கும் ஆற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பிரேம் அவர்களுக்கு. அடுத்து ஆசியுரை வழங்குவதற்காக சின்மயாமிஷன் வதிவிட ஆச்சாரியார் பிரம்மச்சாரி ஜாக்ரதே சைதன்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வதியை நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ சின்மய சத்குரவே நமஹ. அனைவருக்கும் பொதுவான அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு குருநாதருடைய பாத கமலங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த நன்னாளிலே இங்கே மங்களகரமாக டியூப் தமிழ் எஃப்எம் வாழ்நியினுடைய அங்குரார்ப்பண விழாவிலே இந்த விழாவுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த வானொலியுடைய பணிகளை இந்த மண்ணிலே நெறிப்படுத்த இருக்கின்ற திரு பிரேம் அவர்களே, புலம்பெயர் தேசத்திலிருந்து இந்த பணிகளுக்கெல்லாம் டியூப் தமிழ் குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய திரு ரவிசங்கர் அவர்களே, இங்கே இன்றைய இந்த விழாவிலே என்னோடு இணைந்து இங்கே ஆசி வழங்க வந்திருக்கின்ற யாழ் மாவட்ட சர்வமத பேரவையினுடைய செயலாளர் அருட்தந்தை ஃபாஸ்டர் ராஜா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற கௌரவத்துக்குரிய வடமாகாண சபை உறுப்பினர்களாகிய சுஹிர்தன் ஆனோல்ட் மற்றும் அகிலதாஸ் அவர்களே, அதே போல சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற விளையாட்டுத்துறைக்கே பெருமை சேர்க்கின்ற பெரியோர்களே, ஈழத்து நடிகைகளே, ஈழத்து கவிஞர்களே, ஈழத்து கலைஞர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு ஒரு காலத்தின் தேவையான ஒரு நிகழ்வு.
எங்களுடைய ஈழத்திலே பல திறமைகள் கலைகள் இருக்கின்றன. அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கு கடும் பிரயத்தனம் செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம். பாரத தேசத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு அனைத்தையும் முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு தூர இலக்கு இருக்கிறது. எங்களவர்களும் அந்த மண்ணிலே இருந்து சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் தேசங்களிலிருந்து சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறார்கள். ஈழத்திலே இளம் சமுதாயத்தினராகிய நீங்கள் கவிஞர்களாகவும் இயக்குநர்களாகவும் நடிகர்களாகவும் கலைஞர்களாகவும் அறிவிப்பாளர்களாகவும் தொகுப்பாளர்களாகவும் உருவாகி கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய காலத்தினுடைய ஒரு தேவை, எங்களுடைய இளம் சமுதாயத்தை நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற கடப்பாடு அனைவருக்கும் இருக்கிறது. விளையாட்டாக இருக்கட்டும், கலைகளாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், இவை அனைத்துமே எங்களுடைய மனதை வளப்படுத்துபவை, மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவை. இவற்றினூடாக நாங்கள் எங்களை நன்றாக ஆற்றுப்படுத்தி கொள்ள முடியும். அந்த விதத்திலே இந்த திறமைகளெல்லாம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு பின்புலமாக புலம்பெயர் தேசத்திலிருந்து நிதி வளத்தையும் ஆலோசனைகளையும் அற்புதமாக வழங்கி கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய டியூப் தமிழ் வானொலி, அதாவது வானொலிகளின் இசை இளவரசன் என்று இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த வானொலி தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும். அதே போல எங்களுடைய சமூகத்துக்கு தேவையான அனைத்தையும் பாரபட்சம் பாராது நடுவு நிலைமை தவறாமல் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்கின்ற அந்த மொழிக்கு ஏற்ப நாங்கள் அனைவரும் அனைத்து நிலைகளிலும் ஒன்றுபட வேண்டும். அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், விளையாட்டுத்துறை தலைவர்கள், நடிப்புத்துறை தலைவர்கள், இப்படி இலக்கியத்துறை என்று அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றுபட்டு எங்களுடைய சமூகத்தினுடைய உரிமைகளையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மேம்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே நிறைய இளைஞர்கள் குழுமியிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆர்வத்தை நான் சரியாக தெரிவு செய்து வெளிப்படுத்த வேண்டும். நான் பாடசாலை மாணவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு வசனம், எனக்கு அது அண்டா உயிர், அது எது? சிலர் சாப்பாட்டை சொல்லுவார், எனக்கு அது அண்டா உயிர் அது. சிலர் நித்திரை எண்ணுவார்கள், சிலர் உறவுகளை சொல்லுவார்கள், அம்மா அப்பா கணவன் மனைவி காதலன் காதலி கடவுள். உணவுகளையோ உறவுகளையோ நான் இங்கே குறிப்பிடவில்லை, எங்களுடைய திறமைகளை நான் குறிப்பிடுகிறேன். ஒருவன் இயல்பாகவே பாடுகிறான், டே மச்சான் நீ நல்லா பாடுறான்றான். ஒருவன் நன்றாக ஆடுகிறான், ஒருவன் கவிஞனாகின்றான், ஒருவன் கலைஞனாகின்றான். எல்லோரும் பொறியியலாளர்களாகவும் வைத்தியர்களாகவும் வந்துவிட முடியாது, வந்துவிடவும் கூடாது. ஆகவே எனக்குள்ளே இருக்கின்ற அந்த திறமையை, எனக்கு அது அண்டா உயிர் என்றால் அதற்காக நான் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும், அனைத்தையும் துறக்க தயாராக இருக்க வேண்டும். அந்த நிலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஒவ்வொரு ஈழத்தமிழ் இளைஞனையும் அவ்வாறு நாங்கள் வழிநடத்துவோமாக இருந்தால், அது விளையாட்டாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், ஊடகத்துறையாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், சமூக கட்டமைப்பு துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், அனைத்து துறைகளிலும் எங்களுடைய இளம் சமூகத்தை அவர்களுடைய ஆர்வத்தை அவர்களுடைய விருப்பத்தை கண்டறிந்து அந்த திசையிலே அவர்களை வழிகாட்டுவோமாக இருந்தால் இன்னும் 20 வருடங்களிலே அல்லது 30 வருடங்களிலே இந்த மண்ணிலிருந்து நல்ல தலைவர்களை அனைத்து துறைகளிலும் சர்வதேச மட்டத்திலே உருவாக்க முடியும். எங்களுடைய சினிமா துறை இலக்கியத்துறையும் அந்த நிலையை நிச்சயமாக அடையும் என்கின்ற அந்த ஒரு உறுதியையும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய இந்த நல்ல நிகழ்வுக்கு அடியேனையும் இங்கே ஆசி வழங்க அழைத்தமைக்காக அத்தனை ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி கூறி, டியூப் தமிழ் குடும்பத்திற்கு நன்றி கூறி, அதனுடைய பணிகள் சிறக்க எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஆசியுரையை வழங்குவதற்காக வணக்கத்துக்குரிய போதகர் சகோதரர் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சர்வ வல்லமிக்க ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
யாழ் மாவட்ட சர்வ மத பேரவையின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற மதகுருமார்களே மற்றும் பிரதம சிறப்பு அதிதிகளே, ஈழத்து கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். டியூப் தமிழ் நிகழ்வை நாம் பார்க்கின்ற போது இந்த பல நிகழ்வுகளை செய்த அனுபவமுடையவர்கள் எமது மேடையில் இருக்கிறவர்கள் கூட வரவேற்பு நிகழ்வுகள் செய்து கொண்டிருக்கின்ற போது பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள். மாறி மாறி அதனுடைய காரணங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு பிள்ளை பிறக்கின்ற போது எல்லா பழக்க வழக்கத்தோடும் பிறப்பதில்லை. வளருகின்ற இடம்தான் அந்த பிள்ளையை சரியாக நல்ல ஒரு பிரஜையாக நாட்டுக்கு தருகிறது. அதே போலத்தான் இன்று இந்த நிகழ்விலே சில நெருக்கடிகள் காணப்பட்டிருந்தாலும் உண்மையில் இன்று தலைமையுரை ஆற்றியவர் அவரை நான் பார்க்கின்ற போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இயலாது, முடியாது, சரிவராது என்று சொல்வதுதான் இன்று அநேகருடைய பழக்கம். ஆனால் நமது சுவாமிஜி அவர்கள் சொன்னது போல அது எது என்று அவர் கண்டுபிடித்து தனக்குள்ளே இருக்கின்ற திறமையை கொண்டு வந்து அவருக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து உதவி செய்த உதவியாளர்களோடும் பணியாளர்களோடும் அவர் மிகவும் ஒரு 36 பேருக்கு இந்த அமைப்பு தொழில் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் மிகவும் வரவேற்கத்தக்கது. ஒரு பிள்ளை பிறந்து வளர்கின்ற போது ஏதாவது ஒரு அசிங்கம் செய்துவிட்டால் அந்த பிள்ளையை தொட்டியோடு தூக்கி நாம் எறிவதில்லை. அந்த பிள்ளையை சுத்தம் செய்து வளர்த்து தங்களுடைய பரம்பரையை சொல்லி வரத்தக்கதாக ஒரு நல்ல பிரஜையாக மாற்றுவது பெற்றோருடைய பொறுப்பு. டியூப் தமிழ் இன்று பிறந்து இன்றே தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது போல ஒரு குளிர்களிய குதப்பியை இங்கே வைத்திருக்கின்றார்கள். வெட்டி மகிழ்ந்து உங்களோடு மகிழ்வதற்கு அந்த பிள்ளை வளர்கின்ற போது வளர்க்க வேண்டிய நானும் நீங்களும் சரியான முறையிலே வழிநடத்த வேண்டும். நான் ஒரு வகையிலே சந்தோஷப்படுகின்றேன். இலங்கையிலே விசேஷமாக யாழ்ப்பாணத்திலே அநேக கலைஞர்கள் இருந்தாலும் இன்றுதான் நான் ஈழத்து கலைஞர்கள் என்று சொல்லி ஒரு சிலரை கண்டிருக்கின்றேன். முன்னுக்கும் இருக்கிறீர்கள், நீங்களும் கலைஞர்கள் என்று தான் நான் நம்புகின்றேன். நடிகர்கள் என்ற அடிப்படையிலே கவிஞர்களுடைய விவரங்கள் அதிகமாய் நாங்கள் பார்த்தோம். உண்மையிலே இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழிகள் எங்கள் எல்லாருடைய கையிலும் இருக்கின்றது. விசேடமாய் தலைமை உரை ஆற்றியவர் சொன்னார், நாங்கள் எந்த அரசியல் துறையையும் சார்ந்தவர்கள் அல்ல. நிச்சயமாக இன்று யாழ்ப்பாணத்திலே கல்வியிலே பெயர் பெற்று விளங்கிய ஒரு பகுதி இன்று பெயர் போன இடமாக மாறிக்கொண்டிருக்க வருகின்றது. அதற்கு நம்முடைய ஊடகங்களும் ஒரு பிரதானமான காரணத்தை வகிக்கின்றது. விசேஷமாய் வாள் என்று சொன்னவுடனே அது ஒரு ஹீரோக்கள் அல்லது கதாநாயகர்கள் பயன்படுத்துறது போல ஒரு வார்த்தை. அதை நான் சொல்லுகிறது வாள் என்ற பதத்தை எடுத்துவிட்டு கத்தி என்று வச்சுக்கொள்வோம் என்று அதை தொடர்களுக்கே வெக்கமாயிருக்கும். அதே போலதான் சில ஊடகங்கள் ஆஹா ஓஹோ என்று அவர்களையே புகழ்ந்து எழுதுறது போல உற்சாகப்படுத்துகிறது. இந்த ஊடகங்கள் இன்றைய நாட்களில் இந்த வரவேற்புரை நிகழ்த்திய அம்மணி நான் சொல்ல வந்த விடயங்களையே சொல்லி போனார். நாம் இந்த தேசத்திலே நெறிப்பிறல் வாழ்வு வருகின்ற போது அதை சுட்டி காட்டுகின்ற தைரியமுடைய ஒரு அமைப்பாக நாங்கள் இருக்க வேண்டும். யாரையும் உயர்த்தவோ தாழ்த்தவோ இல்லை. நிச்சயமாக எமது மக்களுடைய எதிர்கால நன்மைக்காக தைரியமான செய்திகளை விரைவாக வழங்குவதோடு இந்த தேசத்துக்கு இந்த ஈழத்தமிழ் மக்கள் மகிழ்வாய் வாழ்வதற்கும் கௌரவமாய் வாழ்வதற்கும் எந்த இடத்துக்கு போனாலும் நாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகை தந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக கலையாக இருக்கலாம், கலாச்சாரமாக இருக்கலாம், எந்த துறையிலும் இலைமறை காயாக இருக்கின்ற நமது பிள்ளைகள் வெளிவர வேண்டும். இங்கே பணியாற்றுகின்ற அந்த 36 நபர்களும் ஏதோ ஒரு விதத்திலே திறமைசாலிகள். அவர்கள் மட்டுமல்லாது இன்னும் அவர்கள் பல பணியாட்களை இந்த அமைப்பிலே சேர்த்து அநேகருக்கு தொழில்துறையிலும் வாய்ப்புகளை கொடுத்து செய்திகளை உடனுக்குடன் பகிர்வதோடு
நமது வாழ்வில் ஒரு கௌரவமாக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லோரும் வாழத்தக்கதாக இந்த செய்திகள் வழங்கப்பட வேண்டும். சாதாரணமாக கலை, சினிமா அந்த பகுதிகளை மட்டும் நாங்கள் கொண்டு செல்வதாக இருக்காமல், இன்று சர்வ மத பேரவையிலிருந்து சர்வ மத தலைவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், அதற்காக பிரயத்தனம் செய்திருந்தார்கள். நாங்கள் கூட இங்கே சர்வ மத தலைவர்கள் இந்த இடத்தில் இருப்பார்கள் என்று தான் நாங்கள் வருகை தந்தோம். ஆனாலும் இருவர் மூவரை இந்த இடத்திலே காணவில்லை. நான் இந்த எஃப்எம் இடத்திலே கேட்டுக்கொள்வதும், குறிப்பாக ஒரு காலையில் எழுந்ததும் இறை தியானம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி வரும், அதற்காக 5 நிமிடமோ 10 நிமிடமோ ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த நிகழ்வுகளை செய்துவிட்டு மிகுதியான நிகழ்வுகளுக்கு போய்விடுவார்கள். அது வளமை. ஆனால் நான் எதிர்பார்க்கிறது, இலங்கையிலே இந்து, கத்தோலிக்க, கிறிஸ்தவ, பௌத்த, இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் எங்களிடத்திலே கேட்டால் நாங்கள் ஒழுங்கு செய்து தருவோம். ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நற்சிந்தனை, இறை தியானம் வழங்குகிறவர்களாக இந்த நிகழ்ச்சியும் இருந்தால், எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் உங்களுடைய பயனாளிகளாக வருவார்கள். வருவது மட்டுமல்லாமல் அவர்களும் நற்சிந்தனையை கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாக இதுவரை காலமும் தவறிய ஊடகத்தினுடைய செயற்பாடுகளை நீங்கள் ஆரம்பித்து உங்களுடைய பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும். இதை குறித்து அநேக நாடுகள் பேசத்தக்கதாக, அநேக ஊடகங்கள் உங்களை பின்பற்றத்தக்கதாக நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும். எனவே இன்று ஆரம்பித்திருக்கின்ற இந்த டியூப் தமிழ் எஃப்எம் உடைய மற்றும் சகல செயற்பாடுகளிலும் இறைவன் ஆசி வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன், பிரார்த்திக்கின்றேன். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையிலே மக்களுக்கு நற்சிந்தனைகளையும் செய்திகளையும் கவர்ச்சிகரமான ஒழுங்கான நிகழ்வுகளையும் கொடுக்கத்தக்கதாக பிள்ளைகள் எடுக்கின்ற முயற்சியிலே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்தல் கூட இருக்கட்டும். யாக்கோபு 1:5 சொன்னது போல, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாயும் பரிபூர்ணமாயும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாமல் கொடுக்கும் தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல, இந்த பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை கொடுத்து மிகவும் சிறப்பாக, மிகவும் ஆசீர்வாதமாக இந்த தேசத்தை கட்டி எழுப்புகின்ற பணியிலே யாழ்ப்பாணத்தில் இருந்து சத்தம் இடுகின்ற எஃப்எம் ஆக இது விளங்க உதவி செய்வீராக. இந்த இளவரசன் வளர்ந்து இந்த தேசத்தை ஆட்சி செய்யத்தக்கதான ஒரு பலத்தை கட்டளையிடுவீராக. சகலவற்றையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறைவன் உங்களுடைய நிகழ்வை சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆசியுரையுடன் சேர்த்து எமக்கு சிறந்த ஒரு கருத்தையும் குறிப்பையும் வழங்கி சென்ற வணக்கத்துக்குரிய போதகர் சகோதரர் ராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நிகழ்வாக வாழ்த்துறை வழங்குவதற்காக கவிஞர் திரு வன்னியூர் செந்தூரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செழிப்பு கானகதேசம், செல்வஞ்சீர் மக்கள் வாழ், வந்தாரை வாழ வைக்கும் வன்னி பூமியிலிருந்து வணக்கங்கள் சபையோரே. நான் வன்னியூர் செந்தூரன். டியூப் தமிழ் எஃப்எத்தினுடைய தொடக்க நாள் என்று என் அன்புக்குரிய ஈழத்தினுடைய பாரம்பரியங்களை கொண்டு செல்லுகின்ற என் கலைஞர்களே, அரசியல்வாதிகளே, மதம் சார்ந்தவர்களே மற்றும் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு விடயம், மூத்தவர்கள் வாழ்ந்த மடம், மூத்தமிழை காத்த மடம், ஆத்தையும் அப்பனும் ஆடிப்பாடி மகிழ்ந்த மடம், நேற்று வந்தவனின் பிடியில் இப்படி ஒரு வசனம். இந்த வரிகளை கேட்டு கேட்டு பழகிய சில காதுகள், மூத்தவர்கள் வாழ்ந்த மடம், மூத்தமிழை காத்த மடம், ஆத்தையும் அப்பனும் ஆடிப்பாடி மகிழ்ந்த மடம், இப்படி கதறிய வானொலிகள், நடுநிலை தவறாத வானொலிகள். அந்த வகையில் செந்தமிழ் எங்களுடைய செம்மொழி மணக்கின்ற ஊடகங்களை பார்த்து வளர்ந்த சிலரால் இன்றைய ஊடகங்களுடைய போக்கை ஜீரணிக்க முடியவில்லை என்பது உண்மை. உங்களுக்கு தெரியும், சில தொலைக்காட்சிகளும் சில வானொலிகளும்
எங்களுடைய தூய தமிழை பேச மறுக்கிறார்கள், ஆங்கிலத்தை கலந்து பேசுகிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால் தவறு என்று சொல்லவில்லை. உண்மையாகவே ஜாழ்ப்பாண தமிழ் என்று ஒரு மரியாதை இருக்கிறது. எங்களுடைய பூர்வீகமான நிலம் அங்கே சோழத்தமிழன், இங்கே ஈழத்தமிழன். ஈழத்தமிழனுடைய பூர்வீக நிலம் எங்களுடைய ஜாழ்மண். வந்தாரை வாழ வைக்கின்ற நிலம் எங்களுடைய வன்னி பூமி. மீன்பாடும் தேன் நாடு, வீரம் விளைபூமி, மட்டு நகர். இப்படியான பூர்வீகங்களுக்கு என்று தனிச்சிறப்பு இருக்கிறது. அதிலும் மொழியில் ஜாழ்மண்ணினுடைய மொழிக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. இலக்கண மரபு தழுவிய மொழி. ஆனால் இங்கே சில ஊடகங்களில் சொல்லுகிறார்கள், தவறு என்று நான் சொல்லவில்லை, தவறாக என்ன நினைக்க அப்படிங்களா? ஆமாங்க. அப்படி இப்படி மெர்சல் ஆயிட்டீங்களா? இதெல்லாம் நான் கேட்கக்கூடிய நெஞ்சு பற்றி அறிகிறது. உண்மை எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நாங்க ஜஃப்னாவில இருந்து பேசுறோம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? கேகேஸ்ல இருந்து பேசுறோம், பெட்டில இருந்து பேசுறோம், ட்ரிங்கோல இருந்து பேசுறோம். ஏன் உங்களோட ஊருக்கு பேர் இல்லையா? ஜாழ்ப்பாணம் என்பது என்ன? அழகான தமிழ் காங்கிரசன் துறை. நீங்கள் ஜாஃப்னா ஜஃப்னான்னு சொல்லிக் கொண்டிருக்கிற போது நாளை பிறக்கிற உங்களுடைய பிள்ளைகள் இதைத்தான் தமிழ் என்று நினைக்க போறது. கேகேஎஸ் என்று சொல்லுகின்ற போது அதைத்தான் தமிழ் என்று படிக்க போறது. ஊடகங்கள் என்னுடைய நண்பன், மதிப்புக்குரிய நண்பன் கம்பிகளின் மொழி பிரேம் அவர்களுடைய விசேட அழைப்பில் நான் வந்திருந்தேன். அதனால் தான் அந்த உரிமையோடு சில வரிகளை இங்கே சொல்லுகிறேன். வாழ்த்துவது முக்கியமல்ல, வாழ்த்தவும் வேண்டிய அவசியம் அல்ல. மண்ணனை உடைத்த மடை உடைத்த ஆற்றுக்கு மண்ணனை ஒருபோதும் மறைப்பிட்டு மறைக்கா. மடை உடைத்து பாய்ந்தோடுகின்ற ஆற்றை மண்ணனை போட்டு மறைக்க முடியாது. இவர்கள் மடை உடைத்து விட்டார்கள். இவர்களுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்போதும் பெரிய விடயமாக இருக்க. அவர்கள் பலம் மிக்கவர்கள். ஆகவே நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும். டியூப் தமிழகம் தூய தமிழை பேச வேண்டும், தூய தமிழை மட்டுமே பேச வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு அது பெருமையாக இருக்கும். இங்கே ஒரு விடயத்தை நான் அவதானித்தேன், அதையும் சொல்லுகின்றேன். கலைஞர்களை கௌரவப்படுத்தி இருந்தார்கள், அதையும் நான் பெருமையாக நினைக்கின்றேன். தமிழ் தமிழ் என்று எப்போதும் நான் கத்துவதால் பலர் என்னில் எரிச்சல் படுவதும் பழமையான விஷயம்தான். அது ஒரு விடயத்தை சொல்கின்றேன். தமிழனுக்கு இரண்டு திறமைகள் இருக்கின்றது. ஒன்று காதல், அடுத்தது வீரம். இதைவிடவும் தமிழனுக்கு பெரிய ஒரு திறமை இருக்கிறது, துரோகம். இந்த துரோகம் என்ற அந்த திறமை என்றது தமிழிடம் இல்லாவிட்டிருந்தால் எங்களுடைய தமிழன் சொல்லுவார்கள், கடாரம் வென்ற சோழன் அவன், கப்பலில் சென்ற கடல் இதுதான் என்று. வல்வட்டி துறையில் இருந்து வலிக்கிட்டதுதான் முதலாவது கப்பல் அமெரிக்காவுக்கு. இது எங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? உலகத்தை ஆட்டி போட்ட மாவீரன் ஹிட்லர், அவனை எதிர்த்து கதைச்ச ஒரே ஒரு தமிழன் செண்பகராமன், அவனை எதிர்த்து கதைச்சு மன்னிப்பு கடிதம் எழுத வச்ச ஒரே ஒரு தமிழன் செண்பகராமன், யாருக்கு தெரியும்? இந்தியாவினுடைய புரட்சிகர வசனம் ஜெய் ஹிந்த், அதை உருவாக்கினது சுபாஷ் சந்திர போஸ் என்று எல்லாரும் நினைச்சுக்கொண்டிருக்கிறார். அதை உருவாக்கினது தமிழன் செண்பகராமன். ஹிட்லரை எதிர்த்து கதைச்சு மன்னிப்பு கேட்க வச்சதால நஞ்சூட்டி கொல்லப்பட்டவன் அந்த செண்பகராமன். இப்படியான வரலாறுகள் அடங்கி இருக்குது. எங்களுடைய வணக்கத்துக்குரிய பிதா அவர்கள் ஒரு வசனத்தை சொல்லி இருந்தார், மிகவும் எனக்கு அவரை பிடித்து போனது. இதை குதப்பி என்று சொல்லி இருந்தார். நாங்கள் படித்தது நடத்துனர் வெதுப்பி குதப்பி மகுழுந்து பேருந்து சீருந்து. எங்களுடைய தமிழன்மை சிம்மாசனம் கண்ட பொற்காலம் அல்லவா அது? எக்காலம் வந்தாலும் தமிழுக்கு பொற்காலம் என்பது அக்காலம் தான். நான் சொல்லுகின்ற அக்காலம் அக்காலம் என்று கட்டாயம் தெரியும் மக்கள், அடிக்கோடிட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகவே ஒன்றை சொல்கிறேன், இந்த கலைஞர்கள் ஒரு மனிதனுக்கு உடல் பலத்தை விட மனவலி மன வலிமைதான் முக்கியமான ஆயுதம், அவசியம். நண்பன் கம்பிகளின் மொழி பிரேம் அவர்களுடன் பல காலங்களில் கஷ்டப்பட்டு, அவருடைய வலி எனக்கு தெரியும். நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்கிறோம், பல நூல்களை வெளியீடு செய்திருக்கிறோம், அலைந்திருக்கிறோம், நாய்கள் போல திரிந்திருக்கிறோம், வெளியீடுகளுக்கு மிகுந்த கஷ்டங்களில் திரிந்திருக்கிறோம். இப்படியான காலகட்டத்தில் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன், ஒவ்வொருவனுடைய வளர்ச்சிக்கு பின்னாலும் பெரிய வலிகள் இருக்கிறது. உலகத்தினுடைய சாதனை பக்கங்களை திருப்பி போட்டு ஒவ்வொருத்தரும் 8 அடி மனுஷரோ 10 அடி மனுஷரோ இல்ல, எல்லாம் சிறியவர்கள், 6 அடிக்கு உட்பட்டவர்கள் தான். ஈழத்தினுடைய வரலாற்றை திருப்பி போட்ட ஒரு மனிதனும் அப்படித்தான், உலகத்தினுடைய வரலாறை திருப்பி போட்டவர்களும் அப்படித்தான். அங்கே அவர்களுடைய உடல் பலத்தை விட மனோபலம் தான் வென்று நின்றது. இங்கே இவர்கள் சொன்னது போல இவருடைய இயக்குனர் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற சகோதரனுக்கு நன்றி. அதே போல இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி எல்லாம் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பன் பிரேம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அவரை வாழ்த்த மாட்டேன், மனதார சந்தோஷப்படுகிறேன். பெருமைக்காக முகநூல்களிலும் முகஸ்துதி பாடுவதும் எனக்கு விருப்பமில்லை.
நான் அகமனதாக மனதிற்குள் சந்தோஷப்படுகிறேன். இந்த சந்தோஷம் அவர்களை கொண்டு செல்லும். ஒன்றை மட்டும் சொல்கின்றேன், மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், தமிழை காப்பாற்ற வேண்டும். தமிழ் அழிந்து கொண்டு செல்கிறார். எங்கே செல்கிறோம் என்றே தெரியவில்லை. அரவாசி தமிழை அழிப்பது கலைஞர்கள் தான். எழுத்து பிள்ளைகள், வசன பிள்ளைகள், அதை விட உச்சரிப்பு பிள்ளைகள், அதை ஒரு மொடல் ஆகிவிட்டோம். நாகரிகமாக அதை ஒரு நாகரிகமாக கொண்டு வந்து விட்டோம். எல்லா கலைஞர்களும் இருக்கின்ற இடத்தில் இந்த விடயத்தை கூடிக்கொண்டு என்னுடைய இந்த வாழ்த்துறையை பேருரையாக மாற்ற எனக்கு விருப்பம் இல்லை. நிறைய பேசிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு கிழமைக்கு முன்னர் ஒரு விடயத்தை சொல்கின்றேன். நான் பிரேம் அவர்களை இந்த அலுவலகத்தில் சந்தித்த போது, என்னுடைய அலுவலக விடயம் தொடர்பாக சந்தித்த போது, அங்கே நிசாந்தனன் நாம் இருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். அவருக்கும் தெரியும் பிரேம் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். என்னை பொறுத்தவரை நான் மனதளவில் சந்தோஷமாக இருக்கின்றேன். குறிப்பிட்ட ஒரு கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு ஒத்துழைப்பாக நான் இருக்கின்றேன் என்றால் அதில் நான் பெருமைப்படுகின்றேன் என்று. உண்மையாகவே பலர் சொல்லுவார்கள், காலை இழந்தார்கள், கையை இழந்தார்கள் என்று. உண்மையாகவே அவர் மனநிலையில் உடையவில்லை. அவரை போல இருக்கின்ற எங்களுடைய நண்பர்கள் அவரும் மனநிலையில் உடையவில்லை. ஆனால் இன்று பலர் இரண்டு கால்களும் எல்லா அவயவங்களும் இருந்தும் நிறைய பேர் ஊனமாகத்தான் வாழ்கின்றார்கள். சந்தோஷம் இழந்து மனதில் ஊனமாகத்தான் வாழ்கின்றார்கள். வெளியே சிரித்துக் கொள்கின்றார்கள், அகத்திலே புண்ணோடு வாழ்கின்றார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும். இந்த கலைஞர்கள், இந்த டியூப் தமிழ், இந்த எஃப்எம் ஆனது, பண்பலையானது எங்களுடைய இளவரசனாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அது இளவரசன் இல்ல, இப்போது முடிசூடாத இளவரசனாக இருக்கலாம். இனி வருங்காலங்களில் எங்களுடைய தமிழ் மண்ணில் இருந்து முடிகொண்ட ஒரு மாமன்னனாக, ஒரு பிரசவமாகும், ஒரு பிரசுரமாகும், ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்த்தி விடைபெறுகின்றேன். இலைகள் கேட்காதே, கலையை வளரவிடு, தலைகள் கொடுத்தேனும் தமிழை வாழவை. நன்றி. சிவக்கொழுந்து அகிலதாஸ் யாழ் மாவட்ட சுதந்திர கட்சி அமைப்பாளர், வடமாகாண சபை உறுப்பினர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். டியூப் தமிழ் எஃப்எம் ரேடியோ, இங்கே உண்மையிலேயே இந்த வடமாகாணத்திலே தமிழ் என்றும் அழியாதென்று அதை நிரூபிப்பதற்காக டியூப் ஆங்கிலத்தில் எழுதினாலும் தமிழை தமிழிலே தான் எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே எங்கள் டியூப் தமிழ் என்றும் இந்த தமிழ் மக்களின் ஒரு எதிர்பார் மிக்க காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு வானொலியாக இன்று உதயமாகின்றது. அதற்கு முன்னோடியாக தம்பி பிரேம் அயராது உழைத்துள்ளார். அவரின் குழுவினர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இந்த கம்ப்யூட்டர்லேயே பெரிய விடயங்களை பெருசுகளை மினிமைஸ் பண்ணுவாங்க, சின்ன விடயங்களை எல்லாச்சும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்று நமது வடமாகாணத்திலே பத்திரிகையாக இருந்தாலும் சரி, அது வானொலியாக இருந்தாலும் சரி, சில சில சிறிய சம்பவங்களை பெரிதாக்கி மக்களை ஒரு அந்தரத்திலே என்ன நடக்குதோ எது நடக்குதோ என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் காலத்தில் ஓடும்போது இந்த டியூப் தமிழ் என்று ஆரம்பிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், தம்பி பிரேம் உட்பட அவர்களின் குழுவினர்கள் நம்பிக்கை நாணயம் மிக்க உள்ளவர்கள், நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ளவர்கள். அந்த வகையில் நமது தமிழ் மக்களையும் இளம் சமுதாயத்தினரையும் நல்ல வழியிலே கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக இந்த வானொலி உதவும் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்விலே என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றியையும் கூறிக்கொண்டு, காரணம் இந்த இடத்தில் வந்தபொழுதுதான் உண்மையாகவே புதிய புதிய முகங்கள் உட்பட எமது கலைஞர்கள் நடிகர் நடிகைகளை கண்டபோது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நிச்சயமாக எமது தமிழ் வளரும், எமது தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த டியூப் தமிழ் எஃப்எம் வானொலி எதிர்காலத்தில் கொடிகட்டி பறந்து தமிழ் மக்களின் வானொலி என்றால் நிச்சயமாக டியூப் தமிழ்தான் வளரும் என்று சொல்லி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து தொடர்ச்சியாக சிறப்பு விருந்தினர் உரை வழங்குவதற்காக வடமாகாண சபை உறுப்பினர் கௌரவ இமானுவேல் ஆனால்ட் அவர்களை அன்போடு பரிகாரம் ஓயாது
பலவீனத்தை பற்றி சிந்திப்பதில்லை, மாறாக வலிமையைத்தான் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறியிருக்கின்றார். இங்கு இந்த இணைய வானொலியை ஆரம்பிக்கின்ற குழுமத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், ஆசியுரை வழங்கி சென்ற எங்களுடைய குருக்கள் மற்றும் சாமியார் அவர்களுக்கும், ஏனைய என்னோடு சேர்ந்த வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய உதைபந்தாட்டத்தினுடைய இலங்கை நிர்வாக பொதுச் செயலாளர் அருளானந்த சோதி அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்ட பயிற்சியாளர் திரு முகுந்தன் அவர்களுக்கும், ஏனைய ஈழத்து கலைஞர்கள், நடிகைகள், நடிகர்கள், எங்களுடைய கலைஞர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பயிற்சியாளர் டனி உதயபண்டாட்ட ஜாம்பவான் வெள்ளை, ஏனைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வந்தன. பிறருடைய பாராட்டுக்கும் பழி சொல்லுக்கும் செவிசாய்த்தால் நாங்கள் மகத்தான கர்மங்களை செய்ய முடியாது என்று அதே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மிக அருமையாக கூறியிருக்கின்றார். அதாவது, எங்களை பாராட்டுபவர்கள் அல்லது எங்கள் மீது பல்வேறு விதமான அவதூறுகளை தூற்றுவார்கள் என்று எண்ணும் போது நாங்கள் ஒரு மகத்தான கர்மங்களை செய்ய முடியாது, ஒரு தோல்வியுற்ற மனிதர்களாக மாறிவிட தோன்றுகின்றது. இன்று இருக்கக்கூடிய சூழலிலே அவ்வாறான ஒரு மனப்பக்குவம்தான் எங்களுடைய வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறை மீது சுமத்தப்படுகின்றது. ஒருவனுடைய விருப்பம், எங்களுடைய சமய குருமார்கள் அவர்களுடைய உரையிலே கூறியிருந்தார்கள், அவர்களுடைய விருப்பம் என்ன? ஒருவர் பொறியியலாளர் ஆகலாம், ஒருவர் கட்டடக் கலைஞர் ஆகலாம், ஒருவர் கவிஞனாகலாம், அல்லது ஒரு ஆசானாகலாம், ஒரு கலைஞனாகலாம், நடிகனாகலாம், நடிகையாகலாம், பல்வேறு விதமான விற்பனர்கள் ஆகலாம். ஆனால் என்று இருக்கக்கூடிய எங்களுடைய சமுதாயம் எவ்வாறு அவர்களை நோக்குகின்றது, அவர்களுக்கு எவ்வாறு விதமான வார்த்தைகளை கொடுக்கின்றார்கள், அவர்களுடைய முயற்சிக்கு ஆக்கம் கொடுக்கின்றார்களா, அல்லது அதனை தட்டி கொடுக்கின்றார்களா, அல்லது அவதூறு பூசி அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கின்றார்களா என்று பல்வேறுபட்ட ஒரு சிக்கலுக்குள்ளாலே நாங்கள் எங்களுடைய தடைகளை தாண்டி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம், அது யாராக இருந்தாலும் சரி. ஆகவே ஒரு தெளிவான சிந்தனை வேண்டும். இந்த மண்ணிலே எங்களிடம் ஒரு உத்தியோகபூர்வமான தமிழ் வானொலி ஒரு குறித்த கால தசாப்தங்களிலே எங்களிடம் இருந்தது. பேரை சொல்லவும் எனக்கு பயமில்லை, அது எங்களுடைய புலிகளின் குரல். தொலைக்காட்சி நிதர்சனம் காணப்பட்டது, தமிழ் தேசிய தொலைக்காட்சி என்று பின்னர் பெயரிடப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு நீண்ட பல இடைவெளிக்கு பிறகு, ஒரு தசாப்த இடைவெளிக்கு பிறகு இந்த தாயக மண்ணிலே ஒரு வானொலி, அதுவும் எங்களுடைய வன்னியூர் கலைஞன் சொன்னது போன்ற ஒரு உன்னதமான எங்களுடைய மரபு தமிழை உச்சரிக்கக்கூடிய வகையில் ஒரு வானொலி வர வேண்டும். அது இந்த மண்ணிலே உருவாகின்றது. இன்று விதை போட்டு நாங்கள் நீரூற்றி வளர்க்கின்றோம். அது பெரு விருட்சமாக தோன்றும் போது அது எங்களுடைய சங்ககாலம், சங்கமருவி காலம், சோழர் பல்லவர் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அறநானூறு புறநானூறு தமிழை எல்லாம் கொண்டு வரக்கூடிய தூய தமிழை பேசக்கூடிய ஒரு வானொலியாக, தூய தமிழை சொல்லக்கூடிய ஒரு வானொலியாக அது இயம்ப வேண்டும் என்பதுதான் அந்த கலைஞனுடைய அவா, எங்களுடைய விருப்பமும் கூட. இன்று பார்த்தால் அவர் கூறியது 100%க்கு 100% சரி. இன்று இருக்கக்கூடிய பல்தேசிய பொருளாதாரத்திலே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். நாங்கள் விளம்பர பலகையை கூடி ஒரு பெரும் கொட்டன் எழுத்துக்களிலே ஆங்கிலத்திலே போடுவதற்கு தான் மதிப்பு கொடுக்கின்றோம். எங்களிடம் அதனை திருத்துவதற்கு முடியாமல் இருக்கின்றது. சட்டம் அவ்வாறு சொல்லவில்லை. எங்களுடைய காலப்பகுதியிலே
தமிழ் ஒரு விளம்பர பிறகிலே 50 வீதத்துக்கு மேலே தமிழ் எழுதப்பட வேண்டும், பிற மொழிகள் அதற்கு கீழே எழுதப்படலாம் என்று எங்களிடம் அந்த சட்டம் இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு பாராளுமன்றத்திலே நிறுவப்படுகின்ற சட்டம் அல்ல. எங்களுடைய மண்ணிலே அதனை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த மனநிலை எங்களிடம் வர வேண்டும். அவ்வாறு என்று ஒவ்வொருவரும் வருகின்ற அந்த எண்ணங்கள் வருகின்றதோ அவ்வாறு தான் மீண்டும் எங்களுடைய சங்க தமிழுக்கு மீண்டும் உயிர் வரும். நானும் அவர் போன்று அவ்வளவு தமிழிலே இல்லாவிட்டாலும் நான் எல்லா அனைத்து விடயங்களும் தவறாக தமிழால் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். ஒரு வங்கியிலே ஒரு கடிதம் கேட்கின்றார்கள், வீதி ஸ்ட்ரீட் லைன் சர்டிபிகேட், வீதி ஒழுங்கமைப்பு பத்திரம். அதனை நாங்கள் எங்களுடைய மாநகர சபையிலே போய் கேட்கின்றோம். அவர்களும் ஆங்கிலத்திலே ஸ்ட்ரீட் லைன் சர்டிபிகேட் என்று தாரார்கள். அதனை நாங்கள் ஏன் தமிழிலே கொடுக்க முடியாது? ஒரு வேலை மாற்றம், ஒரு வேலை அப்பாயின்மெண்ட் லெட்டர், வேலை உத்தியோக பற்றி கடிதம் எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழியிலே வருவதில்லை. மாற்றங்கள் தாய்மொழியிலே வருவதில்லை. ஆகவே இதனை எல்லாத்தையுமே நாங்கள் அவர் கூறியது போன்று நாங்கள் விட்டு சென்றோம் என்று சொன்னால் இனி வரப்போகின்ற அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் தமிழ் யாழ்ப்பாணம் என்று சொன்னால் ஜஃப்னா என்றதுதான் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய தமிழ் என்று அது தெரியும். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நான் சொல்கின்றேன். இந்த கார்த்திகை மாதம் மிகவும் ஒரு முக்கியமான மாதம், எங்களுடைய மாணவ வீரர்களுடைய மாதம். ஒரு வெளியுலகிலே இருந்து ஒரு விசேட பிரதிநிதி வன்னி பெருநிலப்பிறப்புக்குள் வந்திருந்தார். அந்த வேளையிலே அவர் எங்களுடைய துயிலும் இல்லங்களை தரிசித்தார். அந்த இடத்திலே எங்களுடைய மாணமா வீரர்களுடைய பெயர்கள் பல ஆங்கிலத்திலே இருந்தது. மீண்டும் ஒன்று கூடி கலந்துரையாடி கொண்டிருக்கும் போது அவர் கூறினார், நீங்கள் இந்த பெயர்களை உங்களுடைய தமிழிலே மாற்றாவிட்டால் வருங்கால சந்ததி இன்னும் ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளையர்கள் தான் எங்களுடைய மண்ணுக்காக மரணித்திருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்று தவறை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் என்று அந்த வெள்ளை மனிதன் சொல்லி சென்றார். ஆகவே தமிழ் எங்களுடைய உயிரிலும் மேலானது, எங்களுடைய மொழி. அதை பேச பலருக்கு வெக்கம், தமிழ் சொல்லு வெக்கம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய உத்தியோகம் பல் தேசிய பொருளாதாரம் நிறைந்த இந்த வாழ்முறையிலே ஆங்கிலம் தடம் புரளுகின்றது, எங்களுடைய தமிழை மீறி தாண்டுகின்றது. தெற்கிலே இருந்து வருகக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் ஜோதிகள் பணியாற்றுகின்ற காரியாலயங்களிலே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து பேசுகின்றோம் என்று சொன்னால் அங்கே இருப்பவர்கள் மறுமொழி சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே பிற மொழி கற்போம், ஆனால் தமிழ் மொழியை காப்போம் வளர்ப்போம் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நாங்கள் ஜஃப்னா, நீங்க எங்க இருந்து வாரீங்க? நாங்க ஜஃப்னா ஓகே கேஎஸ் ஸ்ட்ரிங்கோ பேட்டி என்று அவள் அழகா சொலுத்தவே இல்லை. நாங்க மட்டக்களப்பு, நாங்க திருவண்ணாமலை, நாங்கள் மன்னார் பவுனியா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு என்று சொல்லுவதற்கு அவர்களுக்கு வெட்கம். அதை ஆங்கிலத்திலே சொன்னால் அவர்கள் நிற்கின்றார்கள். தங்களுடைய தாங்கள் கொஞ்சம் ஒரு படித்தவர்கள், உயர்ந்தவர்கள், அதனை ஆங்கிலத்திலே சொல்லுகின்றார்கள் என்ற ஒரு அற்ப ஆசை. ஆகவேதான் நாங்கள் தமிழ் வளர்க்க வேண்டும். சங்க புலவர்கள் எல்லாரும் தமிழ் வளர்த்தார்கள். இடையிலே நாங்கள் மிக உன்னதமான வளர்ச்சியை கண்டிருந்தோம். கல்வியிலே விளையாட்டிலே நாங்கள் உச்சம் அடைந்திருந்தோம், முதல் நிலையிலே இருந்தோம். இன்று பல தேவைகள் நிறைந்த பொருளாதாரம் எங்களுடைய இனத்துக்குள்ளே ஊடுருவி எங்களுடைய கல்வியிலே தாக்கம் ஏற்பட்டது. அறுத்தறிந்தார்கள், மீண்டும் தலைத்தோம். இப்பொழுது அறுக்க முடியாது, எங்களுடைய நோயை ஏற்படுத்தி அழிக்க நினைக்கின்றார்கள் என்று இருக்கக்கூடிய இந்த அசிங்கமான கஞ்சா மற்றும் ஏனைய தேவைக்கு அறிவுக்கு அற்ற பொருத்தமற்ற பொருட்களை இங்கே ஊசலாட விட்டு எம்முடைய எதிர்காலத்தை அழிக்க பார்க்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் இவ்வாறான ஒரு நிகழ்விலே நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் இதுதான். இரண்டு விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒன்று, எங்களிடம் ஒன்றுமில்லாத போது எங்களுடைய தீர்மானம் எவ்வாறு இருக்க வேண்டும்?
எங்களோட ஒன்றுமில்லை. யுவர் டிட்டர்மினேஷன் வென் யூ ஹேவ் நத்திங் என்று சொல்வார்கள். ஒன்றும் இல்லாத போது எங்களுடைய தீர்மானம், தீர்மானிக்கிற சக்தி எப்படி இருக்க வேண்டும். இன்னொன்று, எல்லாம் இருக்கும் போது எங்களுடைய மனப்பாங்க. When you have everything, your attitude, when you have everything, என்று சொல்வார்கள். ஆகவே இரண்டுக்கும் இடைப்பட்டதுதான் வாழ்க்கை. எங்களிடம் ஒன்றும் இல்லாத போது எங்களுடைய தியாகம், எங்களுடைய தீர்மானங்கள் எப்படி இருக்க வேண்டும். எங்களிடம் எல்லாம் இருக்கும் போது எங்களுடைய மனப்பாங்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ரெண்டு விடயங்களிலே இருக்கின்றார். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. அந்த வகையிலே இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய கம்பிகளின் கவிஞன், கம்பிகளின் மொழி கவிஞன், அவருடைய முயற்சி பாராட்டுக்குரியது. புலம்பெயர் சகோதரன் உதவி அளித்ததன் மூலம் அவரும் அவரோடு சேர்ந்த சகோதர குலாமும் மிக்க அவர்களுடைய தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி அவருடைய எதிர்காலம் மிளிர இந்த முயற்சியை பாராட்டுகின்றேன். ஒரு ஒரு வெற்றியாளனுடைய உதட்டிலே ரெண்டு விடயங்கள் தெரியும். ஒன்று புன்னகை, மற்றது அமைதி. ஸோ அவ்வாறான ஒரு வெற்றியாளனை அவரை இன்று நான் வந்து அவரோட கை கொழுக்கும் போது அவருடைய வாயிலே புன்னகையையும் மனதிலே அமைதியையும் காணக்கூடியதாக இருந்தது. அவர் சாதித்து எதையோ ஒன்றை சாதித்த அந்த எண்ணத்தை அவரிடம் நான் இறங்கி கை கொடுக்கும் போது நான் கண்டேன். அவருடைய முயற்சி வளர வேண்டும். இன்று இட்ட தீ பெரு நெருப்பாக மாற வேண்டும், இட்ட விதை பெரு விருட்சமாக வளர வேண்டும், தமிழ் காக்க வேண்டும், தமிழுக்கும் எங்களுடைய ஆன்மீகத்துக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், ஆன்மீக வசனங்கள் பெற வேண்டும், தமிழிலே உண்மையை சொல்ல வேண்டும், நல்ல மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் உண்மையான முறையிலே சரியான முறையிலே திரிவுபடுத்தாத வகையிலே மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கிலே அவர் பணியாற்ற வேண்டும். அவருடைய குலாமும் செயல்பட வேண்டும். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அவருக்கு மிகுந்த பலனை அளிக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருளானந்த ஜோதி, அகில இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனம் நிர்வாக பொதுச் செயலாளர், செயலாளர் பருத்தித்துறை உதைப்பந்தாட்ட லீக் சம்மேளன தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறார். எங்களுடைய மதங்களின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற மத கூர்மாக்கள் இருவர்களையும் வணங்கி இன்றைய இந்த நிகழ்விலே, இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற டியூப் தமிழ் அமைப்பின் இயக்குனர், மதிப்புக்குரிய ஹம்பி மொழிகளின் பிரேம் அவர்களுக்கு, அவர்களையும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற, நேரத்தை கருத்தில் கொண்டு தனித்தனியாக விளிக்காமல் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற மாகாண சபை உறுப்பினர்கள், நடிகைகள், நடிகர்கள், அவையின் கண் வீட்டிலிருக்கின்ற கற்றறிந்த பெரியோர்கள், கவிஞர்கள், இங்கே வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அடியேனின் சிறந்தாட்டிய விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிறந்தாட்டிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் நேரத்தை கருத்தில் கொண்டு இரண்டொரு வார்த்தைகளை மட்டும் கூறி அமரலாம் நினைக்கின்றேன். இங்கே பேசியவர்கள் அனைவரும் மிக பல விடயங்களை மிக சிறப்பாக தமிழ் ஊடாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே என்னுடைய பேச்சு சற்று வித்தியாசமாக இருக்க சொல்லலாம் என நான் நினைக்கின்றேன். அதிலே நான் முதல்ல வன்னி செந்தூரன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன். அந்த துடிப்போடு இங்கே இருக்கின்றார் எங்களுடைய கம்பி மொழி பிரேம். இவர்களுடைய அந்த வரலாறு அல்லது கவிஞர் செந்தூரன் அவர்களுடைய அவர்களை பார்க்கின்ற அந்த துணிச்சலோடு நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லலாம் என்று சொல்லுகின்றேன். இன்றைக்கு இருக்கின்ற இந்த தொடர்பு சாதனங்கள், எஃப்எம் ரேடியோக்கள், ஏனைய பத்திரிகைகள் போன்றவர்களுடைய புறம்பாக இவர்களுடைய செயற்பாடு இருக்க வேண்டும், இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எவ்வாறு என்று சொல்லி சொன்னால், எனக்கு ஒரு சினிமா பாட்டு ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த சிவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும், இந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும். இன்றைக்கு இந்த யாழ் மண்ணிலே அல்லது எமது வன்னி எமது தமிழ் பிரதேசங்களிலே நடக்கின்ற எத்தனையோ அட்டூழியங்கள், அநியாயங்கள், அடக்குமுறைகள், பலர் படுகின்ற துன்பங்களை
நாங்கள் பலர் அறியாதவர்களாக இருக்கின்றோம். இதை தேடி கண்டுபிடித்து இந்த செய்திகளை வெளியிலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பிரேம் அவர்களிடம் நான் விடலாமென நினைக்கின்றேன். நானும் இதை நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லிக் கொள்ளவில்லை. நானும் இந்த 2009 போர் முடிந்த கையோடு எங்களுடைய இந்த தமிழ் உறவுகள், குறிப்பாக பெண் தலைமைத்துவ குடும்பம், கல்வி கற்க முடியாதவர்கள், கண்களை இழந்தவர்கள், எதுவுமே அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு அமைப்பினுடைய இலங்கையினுடைய தலைவராக இருக்கின்றேன் என்ற வகையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், அண்மையிலே கிளிநொச்சியிலே விழிப்புணர்வற்றோருக்கான ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை திறந்திருக்கின்றோம். அந்த அமைப்பு நான் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு புலம்பெயர் நாடுகளில் உதவி செய்கிறார்கள். அதை கொண்டு பலருடைய முன் வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் அவர்கள் தருவதை ஒரு இடைநிலையில் இருந்து செய்து கொண்டிருப்போம் என்ற வகையிலே பல துன்பங்களை பார்க்கின்றோம். இன்று காலையில் கூட ஒருவரோடு கதைக்கிற போது சொன்னார்கள், இங்கே அண்மையிலே ஒரு எரிபொருள் நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது எமது பிரதேசத்திலே. ஆனால் அந்த எரிபொருள் நிலையம் திறக்கப்படக்கூடாது என்பதற்காக உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், எங்களுடைய மாநகர உறுப்பினர்கள் பல இடைஞ்சகளை பல அவர் திறக்கிறதால் வரக்கூடிய தீமைகள் பலவற்றை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அது திறக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. அதாலே அவருடைய அண்மையில் இருக்கின்ற ஒரு வைத்தியருடைய கிணத்திலே கூட தண்ணி எடுக்க முடியாத நிலைமை இருக்கிறது. ஆனால் அந்த செய்தியை வெளியில கொண்டு வருவதற்கு எந்த ஊடகங்களும் அந்த இவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள் மதுபான கடை என்று. சில நேரங்களில் என்னுடைய தகவல், எனக்கு காலையில் கிடைத்த தகவல் தவறானதாக இருக்கிறதோ தெரியவில்லை, சரி மதுபான கடை என்றே வைத்துக்கொள்வோம். ஆனால் அந்த செய்தியை கொண்டு வருவதற்கு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எத்தனை ஊடகங்கள் தயாராக இருக்கின்றன, அது இந்த பாதகமான விளைவை சொல்வதற்கு எத்தனை ஊடகங்கள் தயாராக இருக்கின்றன கேட்டால் இல்லை. ஏன் என்று சொல்லி சொன்னால், இந்த ஊடகங்களை நான் பகித்துக் கொண்டால் நான் கவலைப்பட போறதற்கு இல்லை. இன்று இயங்குகின்ற ஊடகங்களாக இருந்தால் என்ன, நிறுவனங்களாக இருந்தால் என்ன, அவர்களுடைய நோக்கத்தில் 95% அவர்கள் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு அந்த வகையிலே ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இயங்குகின்ற இந்த ஊடகங்களை தான் நாங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இங்கே முன்னுக்கு பேசினவர்கள் சொன்னார்கள், தமிழ் உண்மையிலே இந்த டியூப் தமிழுக்குள்ளாலே எங்களுடைய தமிழ் வளர்க்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதிலேயும் இந்த எந்தெந்த துறையிலே ஒரு புதுமையை அல்லது இருந்த பழமையை காக்க வேண்டும், அதன் ஊடாக நாங்கள் ஒரு 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 அடைவு மட்டத்தை அடைய வேண்டும் என்பதிலே மிக துணிச்சலோடு செயற்படக்கூடியவர்கள் எங்களுடைய பிரேமணா அவர்கள், அவரோடு சேர்ந்த கவிஞர்கள். இந்த சிறப்பு விருந்தக வரிசையிலே பார்த்திருந்தீங்களா தெரியும், புரட்சி அவரை இங்கே அழைத்திருந்தார்கள். அவர் அண்மையிலே வீரசிங்க மண்டபத்திலே 1000 கவிதை தொகுப்பை வெளியிட்டிருந்தார். உண்மையிலே அது கூட ஒரு வகையிலே எமது தமிழை வளர்ப்பதற்கான, தமிழை உயர்த்தி செல்வதற்கான ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சி என்று தான் நான் சொல்லுவேன். அதை கூட இன்று கின்னஸ் புத்தகம், அதாவது உலக சாதனை புத்தகத்திலே பதிவதற்கு உரிய ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த டியூப் தமிழ் நிச்சயமாக வளர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் எங்களுடைய பிரதேசத்திலே நடக்கின்ற, நான் எதிர்பார்க்கின்றது இதுதான். பலரும் பல துறை சார்ந்து பேசினார்கள். நான் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால், எமது பிரதேசத்திலே தமிழர்களாகிய எங்களுக்கு மற்றவர்களாலே இழைக்கப்படுகின்ற ஒடுக்குமுறைகளை, இழைக்கப்படுகின்ற எங்களை வாய்மூடி மௌனியாக வைக்க அவர்களுக்கின்ற முயற்சிகளை வெளியே கொண்டு வர வேண்டும், மக்கள் மத்தியில் அதை தெரியப்படுத்த வேண்டும். அதற்கு எதிரான எங்களுடைய போராட்டங்கள் இந்த டியூப் தமிழ் எஃப்எம்க்குள்ளாலே நடக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு ஆசை. அதே நேரத்திலே இந்த புலம்பெயர் நாட்டிலே இருந்து ரவிக்குமார் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற உதவியினூடாக 35 மேலே இங்கே ஒரு வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். இந்த 35 நாளைக்கு 3500 மாற வேண்டும், மாற்றுவதற்கான வேலைகளை இங்கே பலர் செய்வார்கள், செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த வகையிலே எங்களால் இயலக்கூடிய உதவிகளை இந்த டியூப் தமிழுக்கும் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற உறவுகளுக்குள்ளாலே செய்வோம் என்பதை இந்த இடத்துல கூறிக்கொண்டு, இந்த முன் எங்களுடைய மத குருக்கள் மார்கள் சொன்னது போன்று
இங்கே உண்மையிலே எனக்கு ஒரு சரியான சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள். நடிகர்கள் இருக்கிறார்கள், கலைஞர்கள் இருக்கிறார்கள், கவிஞர்கள் இருக்கின்றார்கள், தமிழோடு நெருங்கிய உறவுடையவர்கள் இருக்கின்றார்கள், விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் எல்லோருடைய பங்களிப்போடும் இந்த டியூப் தமிழ் எதிர்காலத்திலே ஆனோல்ட் அவர்கள் மதிப்புக்குரிய ஆனோல்ட் அவர்கள் சொன்னது போன்று ஈழ பிரதேசத்திலே தமிழ் பிரதேசத்திலே ஒரே ஒரு வானொலி டியூப் தமிழ் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாதனை படைக்கும் படைப்பார்கள். அப்படி துணிவு நெஞ்சுடன் கொண்டவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டு அவர்களுடைய பணி வளர என்னால் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி எதிர்காலத்தில் என்னாலான உதவிகளை என்னால் செய்ய முடியும் என்பதையும் இந்த இடத்துல உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பன் பிரேம் அவர்களே மற்றும் விருந்தினராக இங்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ ஆனல்ட் அவர்களே, கௌரவ சூரியன் அவர்களே, கௌரவ அகிலதாஸ் அவர்களே, இலங்கை உதவந்தாட்ட சம்மேளனத்துடைய பிரதி செயலாளர் அருளானந்த சோதி அவர்களே மற்றும் மதகுருமார்களே, இங்கு பிரசன்னமாயிருக்கின்ற திரைப்பட இயக்குநர்கள், கலைஞர்கள், விற்பனர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். உண்மையில் என்னை இந்த நிகழ்வுக்கு விருந்தினர் அழைத்ததிட்டு நான் அகமகள் வருகின்றேன். இந்த டியூப் தமிழருடைய நோக்கம் என்ன? எல்லாருடைய உதவியையும் நான் கிரகித்து கொண்டேன். ஆனால் நான் இப்பொழுது பிரேம கேட்கின்றேன், இந்த டியூப் தமிழுடைய நோக்கம் என்ன? நாம் இந்த செயற்பாட்டை செய்கின்ற போதும் ஒரு நோக்கத்தை வைத்து அந்த நோக்கத்தை அடைய வேண்டிய ஆக்டிவிட்டீஸை செயற்பாடுகளை நாங்கள் செய்து போகின்றோம். இந்த டியூப் தமிழுடைய நோக்கம் தமிழை வளர்ப்பதா, அல்ல தமிழ் பிரதேசத்துக்குள்ளிய அறிவை வளர்ப்பதா, அல்லது இந்த டியூப் தமிழுக்கூடாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அறிவுகள் போன்ற பலவற்றை கொடுப்பதா? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கின்றேன். கௌரவ ஆனந்த் அவர்களும் உரையாற்றி சென்றார். நான் கேட்கின்ற ஒரு கேள்வி, இந்த டியூப் தமிழ் தமிழை மட்டும் வளர்ப்பதா, அல்லது இந்த டியூப் தமிழுக்கூடாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறுவற்றை வளர்ப்பதா? ஆனா நான் இங்கே உணர்ந்து கொண்டேன், பல்வேறு உரைகளிலும் கவிஞர் செந்தோன் குறைக்க கூடாது, உங்களுடைய உணர்வு பூர்வமான கவிதைகள் என்னுடைய நெஞ்சை கூட தொட்டு சென்றன. இலக்கு வந்து எப்பொழுதும் பெரிதாக இருக்க வேண்டும். இலக்கு வந்து பெரிதாக இருக்க வேண்டும். இந்த இலக்கு, இன்றைக்கு வைத்த இலக்கை 2025 நான் எதிர்பார்க்கக்கூடிய டேலண்ட் இருக்கான். இந்த டியூப் தமிழ் கூடாக 2025 இந்த மக்கள் என்னத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்பதை நான் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுதான் நோக்கு. ஆகவே இந்த டியூப் தமிழ் என்ன இலக்கை நோக்கமாக கொண்டு இயங்குகின்றது? தமிழை வளர்ப்பதா, அல்லது தமிழ் பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்குரிய அறிவு போன்றவற்றையும் அதாவது மேலதிகமான திறமைகளை வளர்ப்பதா? உதாரணத்துக்கு அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார், நம்முடைய இலக்கு பெருசா இருக்க வேண்டும். நான் நேயமா நான் பயிற்சிக்கிற கன கழகங்களுக்கு நான் சொல்றது, இலக்க லீக்கில நான் வெல்லக்கூடியதா இலக்க வைக்காத. நான் இலக்கை ஒரு மாகாண மட்டம் அல்ல தேசிய மட்ட போட்டியில வெற்றியிட உடம்பு இலக்கவை, இடையில இருக்கிற சிறு சிறு தடைகள் எனக்கு சிறிதாகத்தான் தெரியும், பெரிதாக தெரியாது. நான் ஒரு சின்ன இலக்க வைப்பனாக இருந்தால் அந்த இலக்கை அடைய நான் செய்கிற செயற்பாடே எனக்கு பெரிதாக இருக்கும். ஆகவே இந்த டியூப் தமிழை நான் கேட்டுக்கொள்றது என்னன்னு சொன்னால், நானும் இந்த பிரதேசத்தில் பிறந்த தமிழ், தமிழ் மண்ணில் பிறந்தான். இந்த டியூப் தமிழ் மக்களுக்கு என்னத்தை கொண்டு செல்ல வேண்டுமோ, அதாவது மொழியியல் ரீதியாகவோ, அறிவியல் ரீதியாகவோ, அல்லது விளையாட்டு ரீதியாகவோ, அல்லது கலை பண்பாட்டு ரீதியாகவோ, தமிழ் மாத்திரம் இல்லை மிக கூடுதலான விடயத்தை கூட கொண்டு செல்லும். இன்றைக்கு தெரியும் எல்லாருக்கும், இந்த ஸ்காலர்ஷிப் படுக்கிற பிள்ளைகள் படுகின்ற வேதனை தெரியும் என்று நினைக்கின்றேன். இந்த ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கே பாட விதானத்தில் 90% தமிழையும் மீதி அவன் ஆங்கிலத்துக்கும் சிங்களத்துக்கும் மட்டும் முன்னுரிமை கொடுக்கின்றான். ஏனென்று சொன்னால், நாங்கள் இந்த பிரதேசத்தில் இங்க வாழ்ந்து கொள்ளலாம், ஆனால் இதுல வெள்ளி எண்ணெய் இருக்கிற அந்த விளையாட்டுத்துறையை சார்ந்தார்கள் எல்லாம் தெரியும், ஸ்காலர்ல நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றோம். இந்த ஏர்போர்ட்டுக்கு போகும் வரைக்கும் அங்கால போனா பிறகு நாங்கள் படுற பாடங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த டியூப் தமிழுக்கு மொழியியல் வளர்க்கப்பட வேண்டும், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள் மிக திறமாக கிடைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதுடன் இன்னொன்றை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த டியூப் தமிழ் வைத்த இலக்குடன் சில புரோகிராமை ஷெட்யூல் பண்ண வேண்டும்.
அதாவது விளையாட்டுத் துறைக்கு ஒரு கிழமையில் எந்த டேட்டில் விளையாட்டுத் துறை சம்பந்தமான விளக்கங்கள் வழங்கப்படும், எந்த கிழமையில் இலக்கியம் சம்பந்தமான கருத்துக்களும் இலக்கிய நெறி சம்பந்தம் வழங்கப்படும், மக்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக என்று அவர்கள் ஒரு வரியறை போட வேண்டும். ஆகவே அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த டியூப் தமிழருடைய ஒழுங்கமைப்பு சம்பந்தமாக சொல்கின்றேன். இந்த பிரேமுக்கு கீழே இருக்கின்ற அணிகள் மிக சிறப்பான ஒரு முகாமைத்துவம் பெற்ற அணிகள் என்று நான் விளங்கிக் கொள்கின்றேன். அவர்களுடைய விருந்தோம்பல், அழைக்கப்பட்ட விதம், செயற்படுத்தப்பட்ட விதம், இந்த இன்னொரு பார்க்கின்ற போது எனக்கு கண்ணீர் குரலா கேட்டது. ஆகவே திறமையானவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த திறமை இன்னும் மேலோங்க வேணும் என்றது நான் வாழ்த்துகின்றேன். அது மாத்திரம் இல்லாமல் நான் இன்னொரு குறிப்பிட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு ஹிந்து, நான் இந்த முகநூலில் பார்க்கறது இந்து தர்மம் என்ற ஒரு ஃபேஸ்புக்கில் வர்ற விடயங்களை தான் பார்க்கறது. நான் ஒரு விஷ்ணு பக்தன், நான் எந்த நேரமும் பகவத்கீதையை தான் வாசிக்கின்றேன். உங்களுக்கு துரோகம், அவமானம், ஏளனம் போன்றவற்றை யார் செய்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது வாழ்ந்து காட்டல். அங்க ஃபைட்டிங் ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு யார் துரோகம், ஏளனம், அவமானம் போன்றவற்றை செய்கிறார்களோ அவர்களுக்காக வாழ்ந்து காட்டுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் இவ்வளவு பேருக்கும் யார் எதிரி என்று கேளுங்க. யார் எதிரி, யார் நண்பன்? எவரும் எதிரியும் இல்லை, எவரும் நண்பனும் இல்லை. எங்களுடைய மனம்தான் எதிரி, மனம்தான் நண்பன். ஆகவே இந்த டியூப் தமிழ் வளர வேண்டும், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என வாழ்த்தி எனக்கும் இந்த உரியை தந்ததுக்கு நன்றி குறிப்பிடப்பட்டுக் கொண்டேன். வானொலிகளின் இசை இளவரசனே வருக, தமிழை பொன்னாக்கி உள்ளத்தின் உணர்வால் தெளிந்த நீராக உருக்கி ஒளி ஓடைகளிலே சலசலத்து ஓட வைக்கும் டியூப் தமிழ் எஃப்எம்மே இசை இளவரசனே வருக. இதுவரை பிறந்த தமிழ் வானொலிகளில் பொன்னாய் பிறந்தாய் பிறந்ததாக போற்றப்பட யாழ் மண்ணில் தம்பவிருந்தோர் குறை தீர்க்க முதன் முதலில் ஆணாய் பிறந்த அமுத தமிழே வருக. யாழ் பாடிக்கு பின் வந்த இசை இளவரசனே வருக. தமிழ் வளர்த்த நல்லை நகர் நாவலர் தெருவினிலே தளிர்விட்ட தங்கத்தமிழே வருக. நாவலர் அழகு தமிழ் நடையும் கலந்து முறுக்கிய இசைச்சரமே ஜீப் தமிழ் எஃப்எம்மே வருக வருக. ஒலிகளை சற்று ஓய்வெடுங்கள், எல்லோரும் தேடியிருந்த எங்கள் இன்னிசை இளவரசன் பிறந்து விட்டான். இனி இவன் காலமெல்லாம் வேறு எவன் காலமென முழங்கு சங்கே முழங்கு. வாழ்த்துவது அனுசிகன், இலங்கை தலைமை நிர்வாகி, அலைகள் .com, பெஸ்ட் அண்ட் டேஸ்டி, கொத்திரட்டி ஹோட்டல் முகாமையாளர். எனக்கு வாய்ப்பளித்த டீப் தமிழ் இயக்குனர் கம்பிகளின் மொழி பிரேம் சித்தா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு சக ஊழியர்களுக்கும் எனது நன்றிகள். என்னை இந்த அளவுக்கு ஆளாகிய கே செல்லத்துறை மாஸ்டர் அப்பா அவர்களுக்கும், டீப் தமிழ் உரிமையாளர் ரவிசங்கர் அண்ணா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, மற்றும் வசந்த் அண்ணா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் கம்பிகளின் மொழி பிரேமண்ணா அவர்களுக்கும், மற்றும் கௌரவ விருந்தினர், பிரதம விருந்தினர் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். மிக அவசியமான காலகட்டத்தில் டியூப் தமிழ் குடும்பம் எஃப்எம் சேவையை யாழ் மண்ணில் ஆரம்பிக்க உள்ளதை நினைத்து பெருமை அடைகிறேன். தற்போது யாழ் மண்ணில் புலம்பெயர் தேசங்களில் இயங்கி வந்த சில தொலைக்காட்சி ஊடக நிறுவனங்கள் தளம் அமைத்துள்ளன. அவற்றுடன் இந்த டியூப் தமிழ் எஃப்எம் சேவையும் மையம் கொள்வது மகிழ்ச்சியே. எங்கள் கலாச்சார வாழ்வியல் பண்பாடுகளை இது நிச்சயம் வளர்க்கும் என்று எதிர்பார்க்கலாம். எமக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு, கலாச்சார விழுமியங்கள் உண்டு, பெறம்பெற பெருமைகள் உண்டு. ஆனால் இன்று அவையெல்லாம் மறக்கப்படுகின்றன, மறக்கடிக்கப்படுகின்றன. எத்தனையோ சிறப்புமிக்க சடங்குகள், வாழ்வியல் முறைகள் மறைந்து போய்விட்டன. தொழில்நுட்ப குப்பைகளுக்குள்ளும் நவீன முகத்துக்குள்ளும் அவை புதைந்து போயுள்ளன. சில புதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவற்றை மீட்டெடுக்க இளையோர் உட்பட பல சமூக ஆர்வலர்கள் முயன்று வருகிறார்கள். அந்த முயற்சிகளுக்கு டியூப் தமிழ் எஃப்எம் சேவை கரம் கொடுக்கும் என நம்புகிறேன். போட்டிமிக்க இந்த எஃப்எம் ஒலிபரப்பு துறையிலே இது கடினமான சவாலான பணிதான். ஆனாலும் காலத்தின் தேவையறிந்து இந்த பணியில் டியூப் தமிழ் எஃப்எம் உழைக்கும் என்று நம்புகிறேன். அதன் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு கலைத்துறையினரான நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவோம். இன்று ஆரம்பமாகி இருக்கும் இதன் சேவை பரந்து விரிந்து உலகமெங்கும் கலை பரப்பி சிறக்க வேண்டும் என மனமாற வாழ்த்துகின்றேன். நன்றி. நன்றி. அடுத்து தொடர்ச்சியாக விசேட அதிதி உரையை வழங்குவதற்காக எழுத்த நடிகை லோஜினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
மதம் சார்ந்தவர்கள் மற்றும் அரசியல் சார்ந்த கலை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஜால் மண்ணில் ஒரு விருட்சம் விதை போடப்பட்டிருக்கிறது. ஆம், விவசாயிகளுக்கு விதை போடும் நாள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல இன்று ஜால் மண்ணுக்கான ஒரு எஃப்எம் டியூப் தமிழ் எஃப்எம் இன்று ஜால் மண்ணில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பல கிளைகள் விட்டு ஒரு பெரு விருட்சமாக வளர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த வானொலியில் நம் மக்களுக்கு பயன்பட வேண்டிய அனைத்து விதமான செய்திகள் மற்றும் கலைகளை வளர்ப்பதற்காகவும் இந்த வானொலி பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எம் மொழிக்குரிய தனித்துவங்களை நாம் பேணுவதோடு பிறர் மொழிகளையும் நாம் இழிவுபடுத்தாது. நாம் இப்போது டியூப் தமிழ் என்பதை நாங்கள் டியூப் தமிழ் என்றால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொல்லாமல் பிற மொழிகளில் அவர்களுடைய மொழிகளில் அவர்கள் எவ்வாறு கதைக்கிறார்களோ பிற மொழிகளை உபயோகிக்கும் போது அதையும் நாம் கவனத்தில் எடுத்து சிறப்பாக இந்த வானொலியை இயக்கி ஒரு பெரு வீரச்சமாக இதை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி. நமது நிகழ்வின் இறுதியாக நன்றியுரை வழங்குவதற்காக செல்வி சலோமி டியூப் தமிழ் எஃப்எம்மின் நிதி பொறுப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தெரிந்த என் அறிவுக்கு தெரிந்த வார்த்தைகளை தேடி களைத்து போயிருக்கிறேன். என் மகள்வை தெரிவிக்க பூரிப்பில் திளைத்து போயிருக்கிறேன். தமிழ் உலகின் அழகிய மொழி, அதில் நன்றி என்பதை காட்டிலும் பிறிதொரு வார்த்தை உண்டா என எனக்கு தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். யாருக்கு சொல்வது, எத்தனை பேருக்குத்தான் சொல்வது, எப்படி சொல்லுவது? நன்றி உரைக்க சொல்லி பணித்திருக்கிறார்கள். மிக பணிவு கொண்டு நல் மனதோடு எமக்கு ஊக்கம் தர வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் பாதார விந்தங்களை வாஞ்சியுடன் வணங்கி நிற்கிறோம். நன்றி சொல்லிவிட்டால் இத்தருணத்தோடு எம்மை விட்டு போய்விடுவீர்களோ என்று அஞ்சி நின்றாலும் எம் நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த நன்றி என்பது இன்று வரைக்குமானதல்ல, என்றென்றும் எம்மோடு இணைந்திருக்க போகும் உங்கள் ஒவ்வொரு தருணத்துக்குமானது. மற்றும் ஒளி அமைப்பாளர்களுக்கும் பந்தல் சேவை வானவில் கலையத்தாருக்கும் மற்றும் எங்கள் டியூப் தமிழ் பணியாளர்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலம் மிக வேகமானது, கடமைகள் எமக்கு பொதுவானது. உங்கள் கடமைகளுக்கு இடம் கொடுத்து இனி எம் கடமை செய்ய நிலையெடுக்க தயாராகிறோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். அதனால் நாங்கள் அடுத்தபடியாக கேக் வெட்டி ஆரம்பிப்போம். எதற்காக
ரத்தம் ஏழும்